रूपाय विश्वत्पत्ति हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वैं नुम वदने यदने लक्ष्मीस वक्षसि यस्ती हृदये ये संवृत् तम नृसींहम भजे जन्म से यन्वयादरतस्वराट तेने ब्रह्मय आदिव मुख्यंति यूर तेजो वारी मृद यथा विम यगो मृषा सत्यं परं धीमहि कचिद बुद्धस्वस्य नीव अनमेव आस्ते श्वभल्क पुत्रो भगव प्रतन्नः कृष्ण पादा पाद अंकित मार्गपम सुशु अचेष्टत प्रेम विभिन्न दैर्यह कचित शिवम देवक भोज पुत्रया विष्णुप्रजाय इव देवमातुहु यावै स्वगर्भेण दधार देवं त्रयी यथा यज्ञ वितानम अर्थं अपि स्वदास्ते भगवान वह யஸ் சாத்வதாம் காமதுகோ அனிருத்தி மனோமயம் தத்துவம் விதுரர் உத்தவர்ட்ட ஒவ்வொருத்தரை பத்தியும் விசாரிக்கிறச்சு யாதவாள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா விசாரிச்சுட்டு வர்றார் அதுல அக்ரூரரை பத்தி கேக்குறார் அதுக்கப்புறம் தேவகி அதுக்கு அடுத்தது வந்து அனிருத்தனை பத்தி கேட்டு அஹ் கடைசியில வந்து எல்லாரையும் மொத்தமா சேர்த்து அடுத்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல போறார் ஆஹ் ஒவ்வொருத்தரையா கேட்டுண்டு வர்றச்சு அதுல வந்து வெறுமன இவ எப்படி இருக்கா அவர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணனுடைய ஒரு கதைய வந்து ஆஹ் அங்க எங்க தன்னுடைய போக்கஸ்ங்கிறத அதை வந்து காமிச்சு கொடுத்துட்டே வர்றார் ஒவ்வொரு இடத்துலயும் கண்ணனுடைய திருவடி எங்க இருக்கோ அந்த இடத்துல புரண்டாரே அந்த அக்ரூரர் எப்படி இருக்க கண்ணனை வந்து தன்னுடைய கர்ப்பத்துல பிரகாசப்படுத்தினாலோ இல்லையோ இந்த உலகத்துக்கு அந்த தேவக்கு எங்க எப்படி இருக்கா அப்படி அனிருத்தனுங்கிறவர் வந்து பகவானுடைய உங்களை போல இருக்கக்கூடிய பக்தாளுக்கு வந்து காமத்தை விரும்பினத்தை கொடுத்தாரே அந்த அனிருத்தர் எப்படி இருக்கார் அதுவும் அனிருத்தனுக்கு வந்து நாலு தத்துவங்களினுடைய ஒரு கடைசி தத்துவமாக மனோத மனசுங்கிற ஒரு தத்துவத்துக்கு அதிபதியாக அதிதேவதையாக இருக்கக்கூடிய அனிருத்தன் சப்தங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிறப்பிடமாக இருக்கக்கூடிய ஒரு வேதத்துக்கு பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அனிருத்தங்கிற வியூகாவதாரம் அதுல முழுக்க முழுக்க பகவான் தான் அதனால்தான் அனிருத்தனை வந்து பகவான் அனிருத்தகான்னு அட்ரஸ் பண்ணி அவரும் அபிஸ்தது சுகம் ஆஸ்தேன்னர் இதுல வந்து இந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்துல வந்து இந்த நிருபாசனா ஆஷாம் பரிகிருத்திய தூராத்துன்னு ஒரு இடம் அது சரியா ஃபிட் ஆகலன்னு அந்த இடத்துல டிப்ப பார்க்கணும் பாக்கணும் மறந்து போயிட்டேன் ஒருத்தர் எனக்கு அழகா பாயிண்ட் அவுட் பண்ணார் பண்ண இட் வாஸ் ஈஸியர் தட் இருப்பதோ அதனால அதை அதை மாத்திரம் சரிப்படுத்திடலான்னு நிருபாசனா ஆஷாம் பரிகிருத்திய தூராத்துன்னு உக்ரசேனர் உடைய ஒரு விசாரிப்பு போது உக்ரசேனர் எப்படி இருக்காருன்னு கேட்கும்பொழுது உக்கிரசேனருக்கு உக்ரசேனருக்கு வந்து இந்த இந்த சிம்மாசனத்து மேல ஆசையே இல்லாத அதுக்கு வந்து பிராணபயேனன்னுட்டு ஸ்ரீதர சுவாமி கீழே கொடுத்திருக்காரு கம்சன் தன்னை கொன்னுடுவாங்கிற ஒரு இதனால அந்த ஒரு பயத்தினால அவர் விலகி இருந்தார் அது ஒண்ணு சில பேர் ஷாப பயேனங்கிறார் ஷாபம்ங்கிறது எப்படின்னா யயாத்தி கொடுத்த ஒரு அஹ் சாபம் எதுவம்சத்துல யாருமே அரசனாக இருக்கக்கூடாதுன்னுட்டு யயாத்தி ஒரு சாபம் கொடுக்குறார் அந்த சாபத்தினால கூட பயந்து சிம்மாசனத்தை காட்டிலும் விலகியே இருந்திருந்தார் அப்ப இப்போ அந்த பயம் போயிடுத்தா அப்படின்னா கண்ணன் வந்து கம்சனம் அந்த பிராணனுக்கு பயம் இல்லை ஆகையினால உக்ரசேனன் வந்து அங்க பட்டாபிஷேகம் பண்ண முடிஞ்சு அங்க ராஜ்யத்துல உட்கார முடிஞ்சது அதே சாப பயனங்கும் பொழுது சதபத்திர நேத்திரான கண்ணனுக்கு வந்து அங்க அப்செக்டிவா போட்டு எப்படி ஒரு ஒரு சாபமுமே கிட்ட நெருங்க முடியாது ஏன்னா சாக்ஷாத் பகவானே சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சு அப்ரூவ் பண்றாங்கிறதுனால அங்கம் அண்ட போறது இல்லை இப்பதானே செத்து இருக்கான் கம்சன் அப்போ உடனே ராஜ்யம் ஆளலாமா அந்த சந்தோஷத்துல ஈடுபடலாமா உக்ரசேனன் அப்படிங்கும் பொழுது மனசுல இருக்கக்கூடிய தாபத்தை போக்கக்கூடியவர் கண்ணன் அதனால கண்ணனே வந்து அபிஷேகம் பண்ணத்தினாலையும் உங்களுக்கு வந்து அந்த அந்த உக்ரசேனருனுடைய மனசுல இருக்கக்கூடிய தாபம் போய் அவர் எத்தனை நாள் சிம்மாசனத்தை விட்டு விலகி இருந்தவர் அவரை தூக்கி உக்காத்தி வச்சு பட்டாபிஷேகம் பண்ணாரு அவர் எப்படி இருக்கார் கச்சித் சுகம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நிருபாசனாசாம் பரிகிருத்திய தூராத்துங்கிறதுக்கு இத்தனை மீனிங் கொண்டு வரலாம் ஆஹ் அடுத்தது அபிஸ்வித் அந்யே யாதவர்கள்ல அந்த லிஸ்ட்ல மத்தவா எல்லாரையும் சேர்த்து விடுறாரு अब इस निजात्म दैवम अनन्य वृत्तिया ये हृदीक सत्या सत आ, हृदीक सत्यात्मज चारुदेशन गदादयहा स्वस्ति चरंती सौम्य हे सौम्य புத்தவரை பார்த்து விதுரர் கேட்கறது ஹே சௌமியான ஒரு நல்ல ஒரு ஜென்டில் மிருதுவான ஒரு பர்சன் அர்த்தம் சௌமியங்கிறதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு பிரசன்னமான ஒரு முகத்தை கொண்டவன் பகவான் உள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கிற முகமும் தானா பிரகாசிக்கத்தானே பிரகாசிக்கும் அதனால ஹே சௌ அபிஸ்வித்து அந்நியற்ற மற்றவர்களும் ஸ்வஸ்தி சரந்திக்கும் நன்மையா நன்மையுடன் ஸ்வஸ்தி நன்கு சரண் சரண்திக்கும் நடமாடி இருக்காளா அவாவா வர வர வேலையை செஞ்சுட்டு மற்றவர்களும் இருக்காளா மற்றவர்களும் செய்யும் யார் யாருன்னு ஹிருதீக சத்தியாத்மஜ சத்யபாமாவனுடைய பிள்ளை சாருதேஷ்ண அதுக்கப்புறம் கத கதன்கரவன் வந்து ஆஹ் இவருக்கு பகவானுக்கு வந்து கதாகிரஜகானு கண்ணனுக்கு பேரு கதான்னுட்டு இன்னொரு ஒரு தம்பி அவருக்கு அதனால ஹிருதீக சத்யாத்மஜ சத்யபாமாவனுடைய பிள்ளை சாருதேஷ்ணா கதாதயா இப்படி மற்ற யாதவர்கள் எல்லோருமே ஸ்வஸ்தி சரந்திக்கும் சரந்திக்கும் நன்கு இருக்கிறார்களா ஏ எவர்கள் நிஜ ஆத்ம தெய்வம் அனன்யவிருத்தியா சமனுபிரதாக சமனுவிரதாக அனுவிரதாக அனுசரிதாக பின்தொடர்ந்து செல்கிறார்கள் கண்ணனை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் இங்க கண்ணனுக்கு வந்து எப்படி அப்செக்டிவ்னா நிஜ ஆத்ம தெய்வம் அனன்ய விருத்தியா சமனுவிரதாக நிஜ நிஜஸ்ய தேகாதி வதிரிக ஆத்மனஹா தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணம் அனன்ய விருத்தியா ஏகாந்த பக்தி பாவேன இந்த ஹிருதிக சத்யபாமாவனுடைய பிள்ளை கதன் முதலிய பேருமே அந்த யாதவர்கள் மற்றவர்கள் எல்லோருமே வெதிரிக்தமான அல்லது தேகத்தை காட்டிலும் வெதிரிக்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரனாக இருக்கும் தேவகா சோ முதல்ல ஆத்மஸ்வரூபமாக அவரை பார்த்துண்டு நிஜசிய ஆத்மானும் எடுத்துக்கலாம் சோ நிஜசிய ஆத்மாங்கும் பொழுது தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக விளங்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் ஒரு ஈஸ்வர தன்மையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கே அந்த தெய்வம் அந்த தேவன் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணா அந்த ஸ்ரீகிருஷ்ணனை அனன்ய விருத்தியா அந்ய விருத்தி வேறு ஒரு போக்கு வேறு போக்கு இல்லாமல் இருக்கக்கூடியது அனன்ய விருத்தியா அப்படின்னா ஏகாந்த பக்தின்னு அர்த்தம் சோ ஏகாந்த பக்தி பாவேன எவர்கள் சமயக்கு அனுவிரதாக நன்கு பின்தொடர்ந்து செல்கிறார்களோ அந்த கண்ணனை சோ நிஜ ஆத்ம தெய்வம் தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவரும் எல்லோருக்கும் ஈஸ்வர பாவனையை காண்பிக்கக்கூடியவருமான கண்ணனை அனன்யவருத்தியா ஏகாந்த பக்தியுடன் வேறு யாரிடமும் செல்லாத ஒரு மனோவருத்தியை கொண்டவர்கள் அப்படி அனன்ய சமனுபிரதாக பின்தொடர்ந்து இருக்கக்கூடியவர்களான ஹிருதிக சத்யபாமாவனுடைய பிள்ளை சாருதேஷ்ணன் கதா முதலிய ஸ்வஸ்தி சரந்திக்கு எல்லோரும் நன்மையாக இருக்கிறார்களா அபிஸ்வித்து அபிஸ்வித்துங்கிறதும் அந்த கிம்ஸ்வித்து கச்சித்து இது மாதிரி ஒரு கேள்வி கிம்முங்கிற ஒரு ஆஹ் கேள்வியை குறிக்கிறது அந்யேச்ச நிஜாத்ம தெய்வம் அனன்ய விர்தியா சமனபிரதா ஏ கதாதய ஸ்வஸ்தி சரந்தி சௌமிய மேல இப்போ பாண்டவர்களை பத்தி கேட்க போறார் இப்போ கு குரு குரு வம்சத்துல இருக்கக்கூடியவர்கள் யூதிஷ்டர பத்தி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பீமன் அர்ஜுனன் சகாதேவா தன்னுடைய அண்ணா திருதராஷ்டம் இதெல்லாம் வந்து எதுக்கு அங்க இருந்தானே கிளம்பி வர்றார் அப்ப எப்படி உத்தவர்கிட்ட வந்து ஆஹ் ஒரே நிமிஷம் அவர் கிளம்பி வந்திருந்தா கூட அங்க யூஸ்வலி கேபிட்டல் டு கேபிட்டல் உங்களுக்கு வந்து நியூஸ் பாஸ்டா வந்துடும் இவர் வந்து தீர்த்தஸ்தலங்களுக்கு போயிருக்காரு தீர்த்த ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது அங்க வந்து உங்களுக்கு கேபிட்டல்ல என்ன நடக்கிறதுங்கிறது தெரியாது ராஜ்யத்துல என்ன நடந்துட்டு இருக்கு ராஜ்யத்துல இருக்கிறவள் எல்லாம் எப்படி இருக்காங்கிறத பத்தி அவரும் யோசிக்க இல்ல இன்னொரு தட்ட அதை பத்தி கேட்கவும் இல்ல அவரோ பக பக்தியில ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் போயின்னு இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு துஷ்ட சங்கம் நமக்கு இத்தனை வருஷம் இருந்துடுத்து இனி இனிமேலும் நம்ம இந்த ஒரு சங்கத்தோட இருக்க கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டுதான் அவர் வந்து வெள்ள இருக்காரு அப்போ அதை பத்தி அவர் திருப்பி யோசிக்க இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் கேட்கவும் இல்ல ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு ஃபாஸ்டா நியூஸ் டிராவல் ஆகும் அதனால உங்களுக்கு வந்து உத்தவருக்கு வந்து அவரை மாத்திரத்துல ஒவ்வொருத்தரையா தன்னுடைய ஒரு ராஜ்யமான அந்த ஹஸ்தினாபுரத்துல எல்லாரும் எப்படி இருக்காங்கிறத பத்தியும் ஆரம்பிக்கிறார் அபி ஸ்வ தோர்பியாம் விஜயாச்சுதாபியாம் தர்மேன தர்மஹா பரிபாத்தி சேத்தும் துரியோதனோ அதப்பியத எத் சபாயம் சாம்ராஜ்ய லக்ஷ்மியா விஜயானு வித்தியா அபி

மேலும் மேலும் விஜய அனுவருத்தினா இந்த இடத்துல அனுவருத்தினா பின்தொடர்வது ஒரு ஜெயத்திற்கு பின்னாடி இன்னொரு ஜெயமாக இருக்கக்கூடிய சாம்ராஜ்யலக்ஷ்மி அந்த ஒரு அவருடைய அந்த சாவரனிடி அந்த ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்யலக்ஷ்மிங்கிறது எப்படி இருக்குன்னா யுதிஷ்டரோட ராஜ்யலக்ஷ்மி எப்படி இருக்குன்னா விஜய அனுவருத்தியா இந்த இடத்துல ரெண்டு அர்த்தம் ஒண்ணு வந்து ஜெய பரம்பரையான்னு இருக்கு ஒவ்வொருத்தர் ஒரு ஜெயம்க்கு மேல இன்னொரு ஜெயம் ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுன்னா ஒரு டெரிட்டரி அனெக்ஸ் பண்றது இன்னொரு ஒரு டெரிட்டரி அந்த மாதிரி ஜெயம் மேல ஜெயம் மேல வெற்றி மேல வெற்றி பெறுகின்றதான அப்படி பெருக்குகின்றதான அந்த ஒரு ஒரு ராஜ்யலக்ஷ்மி அல்லது விஜயங்கிறது அர்ஜுனுக்கு இன்னொரு பேரு அர்ஜுனனுடைய அனுவருத்தியா அர்ஜுனனுடைய சேவையினால் அல்ல அர்ஜுனனுடைய சேவையை கொண்டு இருக்கக்கூடிய அந்த ராஜ்யலட்சுமி அர்ஜுனன் தான் என்ன உத்தர குரு தேசத்துக்கு போய் குரு வம்சத்தனுடைய நார்தர்ன் சைடுல வந்து நிறைய குருவம்சத்தார் இருந்தா அவர் எல்லாரையும் ஜெயிச்சு அங்கிருந்து நிறைய தனங்களை கொண்டு வந்து இங்க குவிக்கிறான் இந்த ராஜசூய யாகத்துக்கு சோ அப் அதனால விஜய அனுவருத்தியா சாம்ராஜ்ய லக்ஷ்மியா அர்ஜுனனினால் பின்தொடரப்பட்டு சேவை செய்யப்பட்டதான அந்த சாம்ராஜ்ய லக்ஷ்மி லக்ஷ்மிய பார்த்து அது காரணமாக எத் சபாயாம் எந்த யுதிஷ்டருடைய சபையில் மயசபை அந்த மயசபையை பார்த்த உடனே துரியோதனனுக்கு வந்து அப்படியே கொதிக்கிறதாம் என்ன செழிப்பு இந்த இடத்துல அத்தனை ஒரு சமிருத்தி அந்த இடத்துல அத்தனை செழிப்பு அந்த இடத்துல அத பார்த்துட்டும் அவனுக்கு வந்து பொறுக்கல துரியோதனனுக்கு அதனாலதான் அவ வந்து எதேச்சையா சாதாரணமா சிரிக்கிறத பார்த்து இவன் வந்து கோவிக்கிறான் அழிச்சு விடுறேன்னு நினைச்சாங்க அதுலதான் ஆரம்பிச்சது சோ துரியோதனஹா எத் சபாயாம் யாருடைய சபையில் அதப்பியத ஆஹ் குதிச்சானோ அதாவது ஹி ஹி காட் ரொம்ப ஒரு அவனுக்கு ஒரு கொதிப்புங்கிறது ஏற்பட்டது சோ விஜயானு விருத்தியா சாம்ராஜ்ய லக்ஷ்மியா துரியோதனா எத் சபாயம் அதப்பியத அர்ஜுனனினால் கொண்டு வரப்பட்ட தனஞ்சயான்னு பேரு தனம் ஜெயதி அந்த தனங்களை வந்து ஜெயித்து அவன் கொண்டு வந்தாங்கிறதுனால அந் அர்ஜுனனால் வளர்க்கப்பட்டதான சாம்ராஜ்ய லக்ஷ்மியை காரணமாக எத் சபாயாம் எந்த தர்மனுடைய சபையில் துரியோதனனுக்கு ஒரு அதப்தத்தை அவன் அப்படியே வந்து இருந்தானோ தவிச்சானோ அந்த தன்னுடைய ரெண்டு தோள்கள் சொல்லுவோம் அஹ் அந்த மாதிரி இங்க ரெண்டு தோள்களாக விளங்கக்கூடியவர்கள் விஜய அச்சுதன் அர்ஜுனன் ஒரு பக்கம் அச்சுதன் கண்ணன் ஒரு பக்கம் தம்பி ஒருத்தர் இன்னொருத்தர் பகவத் சங்கல்பம் அந்த பகவானுடைய ஒரு தைரியம் இருந்தாதான் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணி நடத்த முடியும் விஜய விஜய தன்னுடைய தோள்களை போல் இருக்கக்கூடியவர்களான விஜய அச்சுதாபியாம் அர்ஜுன கிருஷ்ணாபியாம் தர்மேன தர்ம மார்க்கேண தர்ம யுதிஷ்டிர சேதும் சேது தர்ம மரியாதா சேத்துனா அணை ஒரு டேம் எப்படி ஒரு நதியினுடைய போக்கு அந்த எல்லை தர்மத்தினுடைய எல்லையை அவர் காப்பாற்றுகிறாரா தர்மேன தர்மத்தை கொண்டு ஒரு அந்த தர்மத்தினுடைய எல்லையை அபி அவர் காப்பாற்றுகிறாரா சோ அபிஸ்வ தோர்பியம் விஜயாச்சுதாபியம் தர்மேண தர்ம பரிபாத்தி சேதும் துரியோதனா அதப்பியதாயாம் விஜயானு அடுத்தது கிம்பா கிருதாகேஷு அகம் அத்தியமர்ஷி பீமோ அஹிவது தீர்காங்கிரி ரணபூஹு ந நேகே மார்க்கம் கதாயா சரதோ விசித்திரம் அடுத்தது பீமன் எப்படி இருக்காருன்னு கேக்குறாரு பீமன் எப்படி இருக்காருங்கிறத விட அவனுடைய அந்த கோவத்தை விட்டாரா பீமன் அப்படிங்கிற அகம் அத்தியமர்ஷி ரொம்ப எப்ப பார்த்தாலும் வந்து முன்கோபக்காரன் ஒரு வெரி இம்பல்சிவ் பர்சன் பீமனுடைய கேரக்டரை அதி அமர்ஷி ரொம்ப கோபம் கொண்டவனான பீமகா தன்னுடைய கோபத்தை அகம் அகம் கரிச்சு அகனா வந்து பாபம்னு ஒரு அர்த்தம் அகன ரோஷம்னு இன்னொரு அர்த்தம் சோ கோபம் அந்த தன்மேல் தன்னிடத்தில் பாவம் செய்தவர்கள் மீது இவனுக்கு வந்து ஒரு பெரும் கோபம் இருந்தது அந்த கோபத்தை விட்டானா பீமன் இவருக்கு வந்து ஒரு கவலை இருக்கு தன்னிடத்தில் பாவத்தை செய்தவர்களிடத்தில் அகம் கோபத்தை வியமிச்சது கிம் அதை விட்டானா அந்த அகம்ங்கிறது இவனுடைய ரோஷம் அந்த ரோஷம் எப்படி இருக்குன்னா அஹிவது தீர்க்கதமம்ங்கிற அஹிவது ஒரு பாம்பை போல் தீர்க்கதமம் மிகவும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு கோபம் எப்போ ஆரம்பிச்ச கோபம் பதிமூணு வருஷம் வந்து அதை காப்பாத்திட்டு தான் இருந்தான் அந்த கோபத்தை தானே அந்த பாட்டில் பீல்டு போது அவன் வந்து அப்படியே அத ஹி ரிலீஸ் இஸ் இது கோபத்தை இங்க வந்து கோபத்தை விட்டுட்டானான்னு கேட்கறது நாட் லீஸ்ட் இட் ஆன் தோஸ் பீப்புள் இங்க இங்கேது எப்படி கிருத்தகேஷ அகம் வியமுஞ்சத்து அப்படின்னு கேக்குறச்சே அவர்களிடத்தில் அவளை அவர்களை குறித்து சுவர் அகம் தீர்காலம் அஹ் அனுச்சித்தம் அஹிவத் அத்தியமர்ஷி பீமாக விமுஞ்சத்து நோ அவனுடைய கோபத்தை விட்டுட்டும் அவன் மாட்டுக்கு சாந்த்வனம் அடைஞ்சானா இல்லையாங்கிறத கேட்கிறார் திடீர் ஷோ ஹிஸ் டெம்பர் ஆன் தெம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கூடாது இங்க இந்த சப்தமி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் ரெண்டு அர்த்தத்திலும் காமிக்கலாம் தன்னுடைய கோபத்தை அவர்களின் பேர் காண்பித்தானாங்கிற மாதிரி அர்த்தத்திலயும் எடுத்துக்கலாம் ஆனா விதுரர் கேட்கிறார் யாரு கேட்குறாங்கிற வக்தாவ நம்ம மனசுல வச்சுண்டு கேட்கணும் விதுரர் வந்து அவன் அண்ணன் அடிச்சானா இல்லையான்னு கேட்பாருமே விதுரரினுடைய ஒரு குவாலிட்டி எவ்வளவு தூரம் வந்து அடக்கத்தோட இருக்க முடியும் கோபத்தை விட்டுட்டு நற்குணங்களோட இருக்காளா இல்லையாங்கிறத தான் விசாரிப்பார் விதுரன் கோவத்தை அவ பேர்ல காம்சாரான்னு கேட்க மாட்டார் விதுரன் கிருதாகேஷு பாபம் செய்தவர்களான கிருத அபராதேஷு குருஷு குருவம்சத்தாரிடத்தில் அகம் தன்னுடைய அகிவது தீர்க்கதாம் அகம் பாம்பை போல் இருக்கக்கூடிய நீண்டு ரொம்ப தீர்க்கமாக இருக்கக்கூடிய அகம் கோபத்தை ரோஷம் தன்னுடைய ரோஷத்தை பீமகா பீமன் வியமுஞ்சது விட்டானா என்ன பீமனை பத்தி இவருக்கு நம்ம தெரியும் அவன் நடந்தாலே அவன் கதைய சுத்தினாலே எல்லாரும் ஆச்சரியத்தோட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பர்சனாலிட்டி எஸ்ய எந்த பீமனுடைய கதாயாக அஹ் விசித்திரம் கதாயாக சரதா கதாயாக விசித்திரம் சரதா அந்த ரணபூ அங்கிரிபாத்தம் நசேகே யாருடைய எஸ்ய அதாவது விசித்திர ரூபேன கதாயாக சரதா ரொம்ப விசித்திரமாக தன்னுடைய ஆஹ் கதையை சுழற்றுகின்றவனாக கதாயாக மார்க்கம் விசித்திரம் சரத்தகான் இருக்கு சோ கதையினுடைய விசித்திரமான ஒரு மார்க்கம் வழியை சரத்தஹா செய்கின்றவன் அந்த கதையை சுற்றுகின்ற விதத்திலேயே அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்பேற்பட்டவனுடைய பாத்தம் அவனுடைய காலடி வைக்கிறது இருக்கே அந்த அவனோட ஸ்டெப்ஸ வந்து ரணபூஹு இந்த பேட்டில் பீல்ட ரணபூமியானது ந சேகே பொறுத்து கொள்ளவில்லை கதாயாக மார்க்கம் விசித்திரம் சரதா எஸ்ய அங்கிரிபாதம் ரணபூகூ நேகே அண்மையும் அப்படி எடுத்துக்கணும் எந்த கதையினுடைய விசித்திரமான ஒரு மார்க்கத்தை சரதஹா செய்கின்றவனான எஸ்ய எந்த பீமனுடைய பாத்தம் கால் அடி வைத்தலை ரணபூகூ அஹ் யுத்த பூமியானது ந சேஹே பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அவன் கதையை வச்சுட்டு அவன் சொல்ட்டிண்டு நடந்தான்னா அந்த பூமிக்கு தாங்க முடியாது அப்பேற்பட்டவனாச்சே அவன் மேலும் இந்த கோபம் வேற அத பாட்டில் பண்ணி வச்சுட்டு இருந்தோம்னா அது மாதிரி அது மனசு அப்பப்போ நம்ம வந்து சொல்லி முடிச்சுட்டோம்னா நமக்கு வந்து உள்ள அது சேராது ஆனா அகிவது தீர்க்கதமம் அகம் ஒரு பாம்பு போல அதை நீண்டு நீண்டு அது வந்து அப்படியே உள்ள வந்து வளர்த்தின் இருக்கான் அந்த கோபத்தை பீமன் அந்த கோபத்தை விட்டானா அப்படின்னு கேக்குற சோ ஆஹ் ంవాత అఘం అహివత్ దీర్ఘతమంఘ్రిపాతం రణూర్నసేహే మాగం గదాచర కచ్చిత్శోధా రూపానా గాన్ వా ఉపరతరిస్ అలక్షితో మాయాకిరా గిరిశస్ విద్రు ஹரியும் ஒண்ணுதான் ஹரனும் ஒண்ணுதான் அந்த இடத்துல முன்னாடி இதுவரைக்கும் வந்து ஹரியனுடைய ஒரு ஒரு விவகாரத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தார் தகால் இங்க வந்து ஒரு 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 அந்த அந்த இன்சிடென்ட்டையும் நமக்கு வந்து நினைவு படுத்திக்கிறார் தீர்த்த யாத்திரா போகும்போது என்ன வைஷ்ணவ கோவிலுக்கு மாத்திரம் போகல எல்லா இடத்துக்கும் போனவர் தான் அதனால அவருக்கு வந்து ஒன்னும் வித்தியாசம் கிடையாது அந்த இடத்துல கிரீஷா இவரை வந்து சிவன் வந்து மாயா கிராத்த வேஷம் போட்டு வர்றார் ஒரு வேடுவன் மாதிரி அவர் வேஷம் போட்டுன்னு வர்றார் ஏன்னா அர்ஜுனன் வந்து தபஸ் பண்றதுக்காக போறார் பாசுபதாஸ்திரம் வாங்கணுங்கிறதுக்கு யுத்தத்துக்கு முன்னாடி அப்பொழுது வந்து ஒரு ஒரு பெரிய வராகத்த இது பண்ணிட்டு பன்னி ஒண்ணு அந்த பன்னியை வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறா அப்போ அர்ஜுனன் வந்து அம்ப போடும் பொழுது அந்த கிராத்தனுடைய அம்பும் வருது ஒரே சமயத்துல ரெண்டு பேருந்து யாரு ஃபர்ஸ்ட் யாரு செகண்ட்னு தெரியல அதனால சண்டை ஆரம்பிக்கிறது ரெண்டு பேருக்கும் அந்த கிராத்தன் வேடுவன் யாருன்னா சிவன் தான் சாட்சாத் சிவன் வந்து இங்கனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து அஸ்திரம் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி வேஷத்துல வந்து ஒரு டெஸ்ட் பண்றாரு பரீட்சை பண்ணும் பொழுது இங்க அர்ஜுனன் அவரை சந்தோஷம் பண்றார் எப்படி அப்படியே ஒரு ஒரு அம்புனுடைய ஒரு வருஷா மழையினால அப்படியே சிவனை வந்து மறைச்சுடுறாரா அதனால சந்தோஷம் அடைஞ்சார் ஒரு ஒரு ஈக்குவலா தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம வந்து நம்மளுடைய அஸ்திரத்தை கொடுக்க முடியும் காண்பிக்கணும் பரமேஸ்வரனுக்கு தெரியணுமே அதனால வந்து அர்ஜுனன் அப்படியே அம்பு மழையை கூட்ட கூடஹா யாருடைய ஷர அம்புகளின் கூட்ட சமூகம் அந்த சமூகத்தினால் கூடஹா மறைக்கப்பட்டவரான மாயா கிராத்தகா மாயையான ஒரு ஒரு வேடுவன் வேஷத்தில் இருக்கக்கூடியவரான ஆஹ் கிரிஷஹா ஷம்பு பரமேஸ்வரன் அலக்ஷிதா அஹ் துதோஷ அலட்சிதஹா அதாவது அலக்ஷிதகா இவனால அர்ஜுனனால காண்பிக்கப்பட முடியாத இன்னாருன்னு அவருக்கு தெரியல அலட்சிதன்னு மாயா கிராத்தகா பூத்வா கிரிஷா எச்சர கூட்ட கூட எந்த அர்ஜுனனுடைய அம்புகளின் குவியல்னால அப்படியே மறைக்கப்பட்டவராக யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு இருந்தவரான மாயாக்கிராதகா ஒரு மாயையான ஒரு வேடுவ வேஷத்தை போட்டு கொண்டிருக்கும் கிரிஷகா சிவன் துதோஷ சந்தோஷமடைந்தாரோ அந்த அர்ஜுனன் கச்சித்து காண்டீவ தன்பா காண்டீவத்தை தனுசாக வைத்துக் கொண்டிருப்பவன் உபரத ரத ரூதபானாம் யசோதாஹா இது வந்து யசோதா கண்ணனுடைய அம்மாக்கு வந்து அந்த மூணாவது இதா போடுவோம் இங்க யசோதாஹான்னுட்டு அர்ஜுனனுக்கு இங்க ட்ரம் யசகா கீர்த்தி அந்த கீர்த்தியை தாரி கீர்த்தியை தரித்திருப்பவன் ரத யூதபானாம் ரதங்களினுடைய கூட்டம் யூதம் யூதம்னா ஹர்டு ஒரு பெரிய கூட்டம் ரதங்களின் கூட்டத்தை அல்லது ரதத்துல இருக்கிறவாழல்லாம் ரட்சிக்க கூடியவர்கள் ரத்தீன ரத்தினாக ரதினா இருக்கும் இல்லையோ சோ ரத்தினா அதிரதி மகாரதி இந்த மாதிரி ஒரு சேனையில இருக்கக்கூடியவர்களுக்கு நடுவுல யாரும் பெற்றவனாக இருக்கிறானோ அவனுக்கு ரத யூதபானாம் மத்தியே யசோதாகங்கிற புகழை தாகா தரதி ரதம் ரதத்தை செலுத்துகின்றவர்களுக்கு நடுவில் கீர்த்தியை கொண்டவனாக இருக்கிறானோ மேலும் காண்டீவ தன்வா காண்டீவத்தை கையில வச்சிருக்கிறவன் அவன் கச்சித்து உபரத அஸ்தே கிம் அவனுடைய எதிரிகள்லாம் அடங்கினவர்களாக இருக்கிறார்களா எதிரியே இல்லாத இப்போ அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இருக்கானா அர்ஜுனன் வீரன் அடையாளம் முந்தின ஸ்லோகத்துல வீவனுக்கு அடையாளம் கோபம் தர்மனுக்கு அடையாளம் தர்மம் அர்ஜுனனுக்கு அடையாளம் வில்லாடி ஒவ்வொன்னுத்தையும் அவர் வந்து அவரவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டிய சொல்லி இங்க வந்து கேட்கிறார் கேள்விய காண்டீவதன்வா யாருடைய அம்புகளின் கூட்டத்தினால அப்படியே பரமேஸ்வரனையே மூடிவிட்டாரோ அதனால பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தினானோ அந்த அர்ஜுனன் எல்லாருக்கும் நடுவுல அப்படியே தான் தான் வந்து வசத்தியானவன் ஒரு பெற்றவனான அந்த அர்ஜுனன் காண்டீவ தன்வா உபரத அருகி ஆஸ்தே கச்சித்து எதிரியே இல்லாத அவன் அப்படியே சாந்தம் அடைஞ்சுட்டானா என்ன கச்சித் யசோதாஹா रथयूतपानां गांडी वधन्वा उपरतारिहि अस्ते अलक्षितः यच्छरकूटगूढः माया किरातो गिरिशस्तुतोष अडुत्तदु इदु ट्विन्स नकुल सहदेव यमौ उतस्वित तनयौ प्रथायाः पार्थैः वृतः पक्ष्मभिः अक्षिणी व रेमाते उद्दाय मृधे स्वरिक्तं பராத் சுபர்ணோ இவ வஜ்ரி வக்தராது பாகவதம் வார்த்தைகள் கொஞ்சம் கஷ்டம் விஷ்ணு புராணம் எடுத்து பார்த்தேன்னா ரொம்ப ஈஸியா போகும் ஆறாயிரம் ஸ்லோகம் அப்படி போற வண்ணமே தெரியாது அந்த வார்த்தைகளும் ரொம்ப சுலபமா இருக்கும் பாகவதம் கொஞ்சம் அங்கங்க வந்து டஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு அதாவது டஃப் வேர்ட்ஸ்னா சொல்றதுக்கும் டஃப்பா இருக்கும் அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து அர்த்தமும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஏன்னா அவர் நிறைய வந்து டிக்ஷனரிய பார்த்து எழுதிருக்கிற மாதிரி இருக்கும் வார்த்தைகள் அது அது பகவத் சங்கல்பம் அது வந்து இருக்கு அவ்வளவுதான் உதஸ்வித்து அல்லது அஹ் கிம் ஸ்வித்து இவர்கள் யமௌ யம ட்வின்ஸ் அர்த்தம் நகுல சகாதேவ் அவர்களை கேட்கிறார் யமோ நகுல ரேமா தே விளையாடுகிறார்களா அதாவது கிரீடாதேன்னா விளையாடுறதுன்னு இல்ல சந்தோஷமா இருக்காளா சோ எப்படி சந்தோஷமா இருக்காளா தனக்கு எதிரிகளிடம் இருந்து சொத்து ஸ்வரிக்தம்ங்கிறது அஹ் தனக்கு சேர வேண்டிய ஒரு ஒரு சொத்துக்குதான் வந்து ரிக்தம்ங்கிறோம் அது வந்து ஸ்வீயம் ராஜ்யம்ங்கிற அதை உத்தாய உத்தாய ஆச்சித்ய அதை பிடுங்கி பிடுங்கி அதை எடுத்துக்கொண்டு பராத்துங்கிறச்சு எதிரிடமிருந்து துரியோதனன்ல இருந்து சோ துரியோதனன் டேந்து தனக்கு வேணுங்கிற சொத்தை வந்து பறிச்சுண்டு வாங்கிட்டு சந்தோஷமா இருக்காளா யமா இதா ரெண்டு பேருமே அதாவது நகுலன் சகதேவன் ரெண்டு பேருமே அவர்களுக்கு அப்ஜெக்டிவ் போடும்போது பிரிதாயாக தனையும்ங்கிறார் பிரிதா அதாவது குந்தியினுடைய பிள்ளைகள்ங்கிறார் குந்தீடு அது ஸ்ரீதர சுவாமி மாத்ரியா அபி மாத்ரியனுடைய பிள்ளைகளாக இருந்த பொழுதிலும் தனையோங்கிறது என்னத்தினாலன்னா அவ என்னத்தினாலி அவதானே வந்து வளர்த்திருக்காங்கிறதுனால மாத்ரி பிறந்த கையோட அதுக்கப்புறம் வந்து அஹ் போயிடுறா இவருடைய பாண்டு பாண்டுவனுடைய பாண்டுவடன் உடன்கட்டை ஏறினவன் பேரு அவ சத்தி பண்ணிக்கிறான் பேரு சோ அதனால அவ வந்து இருக்கிறது இல்ல அஹ் குந்தி கையிலதான் வளர்ந்தாங்கிறதுனால பிரிதாயாக குந்தியினுடைய பிள்ளைகளான அது மாத்திரம் இல்ல பார்த்தைகி மற்ற மூணு பேர்கள் இருக்காளே பிரிதாவினுடைய மற்ற மூன்று பிள்ளைகள் பார்த்தைகி அதாவது யுதிஷ்டர் அர்ஜுனன் பீமன் இவர்கள்னால விரதவாதித அப்படியே கவர் பண்ணப்பட்டவா ப்ரொடெக்டெட்னு அர்த்தம் ரட்சிக்கப்பட்டவர்களான இந்த நகுல சகாதேவா இந்த கடைசி ரெண்டு தம்பியா கடைசியா அது புரியும் ரொம்ப ஒரு ஒரு ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அந்த சின்னதா இருக்கிற வாழ்க்கு இல்ல பார்த்தைகி இதுல வேற மூணு அண்ணா அவ ரெண்டு பேருக்கும் அதனால மூணு பேரும் வந்து இங்க கவர் பண்றாளா ப்ரொடெக்ட் பண்றாளா எது போலங்கன்னா பக்ஷ் பக்ஷ்மபிகி அக்ஷினி வ இந்த இடத்துல வந்து அக்ஷினி இவன்னு பிரிக்க கூடாது இந்த இடத்துல ஒரு சின்ன கிராமர் பாயிண்ட் அதாவது இருந்ததுன்னா திவச்சனம் பிரகிரியம்னு சொல்லி அக்ஷினி இவ அப்படின்னு தான் இருக்கணும் அது ரெண்டுத்துக்கும் சந்தி சேராது உங்களுக்கு அக்ஷினி இவன்னு ஆகாது ஆனா இந்த இடத்துல வந்து கௌந்தில ஒரு ஒரு பாயிண்ட் ஒண்ணு சொல்றார் அக்ஷினி வ இதி மணிவாதி கணத்வாது சந்திகின் இருக்கு அதாவது மணி வ இவார்த்தே வ சப்தா அப்படின்னு அதனாலதான் இங்க வந்து அக்ஷினி வனு பிரிச்சு இருக்கேன் இவன்னு சொல்றதுக்கு பதிலா வாங்கறதும் இவங்கிற அர்த்தத்துல வர உபயோகப்படுத்துகின்ற ஒரு சப்தம் தான் அது ஆஹ் இந்த இடத்துலயும் அதே மாதிரி எடுத்துக்கணும் இல்லைன்னா அக்ஷினி இவன்னு தனித்தனியா பிரிப்போம் அப்போ மீட்டர் ஒத்து வராது அதனால இந்த இடத்துல இவாக்கு பதில யூஸ் வாங்குற சப்தம்னு எடுத்துக்கணும் இங்க வந்து பார்த்தகி விரதா மூன்று அண்ணா அண்ணாக்கள்னால அப்படியே வந்து ரட்சிக்கப்பட்டவர்களான அந்த ரெண்டு பேரும் நகுல சகதேவோ அது எப்படின்னா கண்ணு ரெண்டுமே எப்படி எமைகள்னால கவர் பண்ணப்பட்டிருக்கும் பக்ஷ்மபிகி எமையினுடைய அந்த முடி இருக்கு அந்த எமையினால அக்ஷினிவ ரெண்டு கண்கள் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கோ அது மாதிரி இந்த யமோ இந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் பார்த்தைகி விருதோ பிரிதா குந்தியினுடைய பிள்ளைகளான யுதிஷ்டர் பீமர் அர்ஜுனன் இவைகள் இவர்களால் அப்படியே ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேரும் பராத்து ஸ்வரிக்தம் இதுல உம் யுத்தத்தில் பராத்து துரியோதனனிடம் இருந்து ஸ்வரிக்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உத்தாய பிடுங்கிக் கொண்டு ரேமாதே சுகமாக இருக்கிறார்களா இதுக்கு ஒரு அப்செக்டிவ் குடுக்கிறார் அதாவது உபமா முதல்ல ஒரு உபமா கண்களை எப்படி எம காக்கிறதோ அது போல இந்த நகுல சகதேவர்களை காத்தார்கள் அப்படின்னுட்டு முதல்ல ஒரு உபமா ரெண்டாவதுல உபமா என்னன்னா எதிரிகள் தேர்ந்து தன்னுடைய ராஜ்யத்தை வந்து பிடுங்கினா பிடுங்கி சந்தோஷமா இருக்காளா இது வந்து இதுக்கு கொடுக்குற அப்செக்டிவ் இது உபமா என்னன்னா சுபர் நோத்ராத் இவ அப்படின்னு சுபர்ண சுப்பர்ணங்கரைச்சு ரெண்டு கருடர்கள் கருடன் ரெண்டு கிடையாது இதுக்கு வந்து அபூத உபமான பேரு அது உபமா இந்த மாதிரி ஒருவேளை ரெண்டு கருடன் இருந்தா எப்படி இந்திரனுடைய வாயில இருந்து அந்த அமிர்தத்தை பிடுங்குமோ அது போல அப்படின்னு இருக்கு அது ஆஹ் ஒரு அஹ் காம்படிஷன் வந்தது அதுல வந்து ரெண்டு பேருக்கும் கத்ரு அதாவது இவருக்கும் கருடனுடைய அம்மாவுக்கும் நாகர்களனுடைய அம்மாவுக்கும் ஒரு காம்படிஷன் மாதிரி ஏற்பட்டது அதுல வந்து சூரியனுடைய வால் எல்லாம் வால் வந்து பச்சையா கருப்பாங்கிறது ஒரு கொஸ்டின் அதுல கத்ரு வந்து சொல்றா இந்த மாதிரி ஒன் அதாவது அம்மா சொல்றா நீ போய் நாகர்கள் எல்லாத்தையும் அந்த பாம்பு எல்லாத்தையும் நீ போய் வாளாக நெல்லு அப்போ கருப்புன்னு மாறிடும் சோ நான் வின் பண்ணிடுவேன் நான் வந்து ஸ்லேவா இருக்க வேண்டாம் அதாவது ஒருத்தர் யாரு வந்து ஜெயிக்கிறாளோ இன்னொருத்தருக்கு வந்து அடிமையாக இருக்கணும் லைஃப் டைத்துக்கு அப்படின்னு இருக்கு அப்போ கரு கருடனுடைய அம்மா வந்து நாகர்கள் சர்ப்பங்களனுடைய அம்மாவுக்கு ஒரு அஹ் அடிமையாக இருந்துடுறா அவ லைஃப் டைத்துக்கு அப்போ கருடன் வளர வளர உங்களுக்கு வந்து கருடனுக்கு இப்ப எண்ணத்துக்காக தன்னுடைய அம்மா முதுகுல எல்லா பாம்பையும் தூக்கிண்டு இப்படி வந்து அடிமை மாதிரி இருக்கணும் அவருக்கு ரொம்ப பொறுக்கல்ல அதனால வந்து போய் கேக்குறார் அந்த நாகர்களுடைய அம்மாட்ட எப்படி எங்க அம்மாவை என்னால விடுவிக்க முடியும்னு உடனே அமிர்தத்தை நீ கொண்டு வா என் பிள்ளைகளுக்கு அதாவது நாகர்களுக்கு நீ அமிர்தத்தை கொண்டு வந்தேன்னா நான் வந்து உங்க அம்மாவை விடுவிச்சுடுறேன் அப்படின்னு உடனே கருடன் இங்கேந்து சண்டை போடுறதுக்காக சொர்க்கத்துக்கு போறார் சொர்க்கத்துக்கு போகறச்சு அங்க தேவர்களை வந்து ஜெயிச்சு இப்ப அமிர்தத்தை எடுத்துக்கிறாரு எடுத்துட்ட உடனே இந்திரன் கேட்கிறா நீ என்னத்துக்காக அமிர்தத்தை எடுத்துட்டு போறேன் இதெல்லாம் நீ வந்து அந்த சர்ப்பங்களுக்கு கொடுத்த என்ன உலகத்துல உலகமே நாசம் அடைஞ்சிருமே ஏன்னா சர்ப்பங்களினுடைய ஒரு ஆட்டிடியூடு வந்து நல்ல ஆட்டிடியூடு கிடையாது அதனால அவர்களுக்கு அந்த அந்த அமிர்தத்தை நீ கொடுத்த என்ன அவைகளுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது உலகத்தை நாசம் பண்ணிடும் இது நான் அப்போ கருடன் சொல்வார் என்னுடைய டீலே என்னன்னா அமிர்தத்தை கொண்டு போகிறது தான் அவளை குடிக்க வைக்கணுங்கிற அவசியம் இல்ல அமிர்தத்தை கொண்டு போகும் பொழுது நீ அதை தூக்கிட்டு வந்துரு அவ குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுதான் அவருக்கு வந்து பிடிச்ச வேலையாச்சு இந்த தேவர்களுக்கு எதிர விஷ்ணுவ மோகினியா வச்சு அசுரர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு பண்ணார் அதே போல இங்கேயும் நான் எடுத்துட்டு போறேன் எடுத்துட்டு போய் அவர்களுக்கு கொடுக்குற நீ வந்து எடுத்துட்டு போயிடும் அவர்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த வஜ்ரி வக்ராத்து வஜ்ரிங்கிறது வஜ்ராயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கும் இந்திரன் இந்திரனுடைய வாயிலிருந்து அதாவது அவன் பார்த்துட்டே இருக்கிறச்சே வாயிலிருந்தே அப்படியே பிடுங்குற மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் என் எக்ஸ்பிரஷன் நிஜமாவே வாயிலிருந்து அமிர்தத்தை தூக்கிட்டு வந்தாங்கிறது இல்ல இது வந்து ஒரு லட்சணையா எடுத்துக்கணும் அந்த இடத்துல கருடன் ரெண்டு பேர் இருந்தா எப்படி அதை பிடுங்கிண்டு வருவாளோ அது போல இந்த யமௌ ரெண்டு பேரும் நகுல சகதேவ் துரியோதனன் டேந்து தன்னுடைய ராஜ்யத்தை வாங்கிண்டான் கருடன் போய் அந்த அமிர்தத்தை கொடுக்க அப்போ இந்திரன் ஒரு பிராமண வேஷத்துல வந்து நான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னு ஆரம்பிக்க அப்போ தான் எடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடுறான் அவளுக்கு வந்து அமிர்தம் கிடைக்கிறது அந்த இடத்துல சுபர்ணோ வஜ்ரிவத்ரா சுத்தம் இவ எப்படி ரெண்டு கருடன் வந்து இருந்தால் எவ்வாறு இந்திரனுடைய முகத்திலிருந்தே எடுப்பாளோ அமிர்தத்தை அது போல, யமௌ இந்த ரெண்டு பேரும் நகுல அஹ் மிருதே யுத்தத்தில் ஸ்வரித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை பராத்து துரியோதனிடமிருந்து உத்தாய எடுத்துக்கொண்டு ரேமாதே சந்தோஷமாக இருக்கின்றார்களா யமௌ உதஸ்வித்து தனையௌ பிரிதாய பார்த்தை பக்ஷ்மபிஹி அக்ஷினீவ ரேமாதே உத்தாய ரேமாத உத்தாய மிருதே ஸ்வரிக்தம் பராத் இவ வஜ்ரி அடுத்தது அஹோ ஏக வீரோ வினாபித்தேன்து விஜிக்யே தனுர் விஜி தனுர்ய கத்தசிர நான்கு திசைகளையும் தன்னுடைய வில்லை வைத்து கொண்டு ஒரே வீரனாக இருந்துண்டு அதிரதன் வேற இந்த அதிரத மகாரத இதெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்ட் மாதிரி எத்தனை பேர் தன்னுடைய கமாண்ட்ல இருக்காங்க தன்னுடைய டீம்ல ஒரு நூறு பேர் இருந்தானா அதிரதன் ஆயிரம் பேர் இருந்தான்னா வந்து மகாரதன் அந்த மாதிரி ஒரு இட் இஸ் கிரெடே கிரெடேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் இது இங்க பாண்டு வந்து யஹா ஏக வீரகா எஸ்து எந்த பாண்டுவானவர் ஏக சன்னு அதாவது குந்தியோட குஷலத்தை கேட்கறதுக்கு வந்து பூர் பீட்டிக்கு என்னன்னா பிரிதாயாக கிண்ணு குசலம் பிரச்சேயம் எதா தா பாண்டு ஆச்சரியம் வித்தியாக பாண்டு இல்லாத அவ வந்து உயிர் வாழறாளேங்கிற ஒரு ஃபேக்டே இங்க வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ஏன்னா அந்த பாண்டுங்கிறவர் எப்பேற்பட்ட வீரம்னு தெரியும் அது தவிர ஒரு ராஜர்ஷி வேற நல்ல ஒரு பர்சனாலிட்டி வேற ஒரு ஆட்டிடியூடு தர்ம புத்தியில இருக்கக்கூடியவன் அப்பேற்பட்டவன் இல்லாத எவ்வாறு பிரிதா தனியா இந்த பிள்ளைகளுக்கோசரம் அவ வாழ்ந்துட்டு இருக்காளே எப்படி அவளால முடிகிறது அவ எப்படி இருக்கா அதுதான் இந்த ஸ்லோகத்துல சோ அஹோ யகா தூ எவர் ஒருவர் எந்த பாண்டுவானவர் அது ஏகவீரகா ஒரே வீரனாக இருந்துட்டு அதாவது ஏகவீரகான அவர் வந்து பேட்டில் ஃபீல்டுல வந்த உடனே வேற யாரும் அவருக்கு எதிர்ப்பு நிக்க முடியாதுங்கிறதுனால வீரகா அதிரதா அதிரண்டு கையில தனுஷு மாத்திரம் சகாயமாக திவித்தீயா அவரை தவிர ரெண்டாவது வஸ்துவா அங்க தனுஷ வில்லு மாத்திரம்தான் இருந்தது அதாவது வில்லு மேல மாத்திரம் அவர் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவராக சதஸ்ரஹா ககுபஹா நான்கு திசைகளையும் ககுப் திசை சோ நான்கு திசைகளையும் ஜெயித்தாரோ தேன வினா அபி தேன ராஜர்ஷினா வினா அப்பி அந்த அப்பேற்பட்ட ராஜர்ஷி வரியேன வினா ராஜர்ஷி இல்லாமலேயே அர்பகார்த்தே அர்பக குழந்தை குழந்தை கோசரம் குழந்தையின் பிரயோஜனம் பொருட்டு குழந்தையின் பொருட்டு அபி அஹோ திரியதே அவ உயிரோட இருக்காளே இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா அதுக்கப்புறம் அஹ் இது வந்து ரைட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அர்பகார்த்தே ஜீவதி உடனே இவருக்கு கான்ட்ராஸ்ட் என்ன தோண்டிடுறதுன்னா அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் திருதராஷ்டிரன்னு இருக்கானே பிள்ளைக்காக ஜீவனம் பண்றான் ஆனா அதை பார்த்து நான் வருத்தப்படுறேங்கிறார் இங்க அஹோ பிரதாபி திரியதையேனு ஆரம்பிச்சுட்டோ அடுத்ததுல வந்து சேங்க போற வருத்தமா இருக்கு எனக்கு திருதராஷ்டிர பார்த்து அப்படின்னு கான்ட்ராஸ்ட் காமிக்க போறார் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல

அகம் ஸ்வ புத்திரானு சமனுவிரதேன சுத்திரானு சமனுவிரத்தேன தன்னுடைய பிள்ளைகளை பின்தொடர்ந்து செல்கின்றவரான அந்த ஏன எந்த திருத்ராஷ்டரால் சுகிருத்து அகம் தன்னை வந்து எப்படி சொல்றேன்னா நான் வந்து ஒரு நண்பன் போல அவருக்கு அட்வைஸ் பண்ண அஞ்சு அத்தியாயம் மேல விது நீ தீர்னுட்டு ஸ்லோகம் ஸ்லோகமா அட்வைஸ் பண்ணேனே சுகிருத்து போல யார் இப்படி நண்பன் தான் சொல்லுவான் நீ ஒப்ப பிளாட்டர் பண்றதுக்கு பல பேர் இருப்பா உங்களை போல உண்டான வசத்தியா சொல்றதுக்கு பல பேர் இருப்பா நீத்திய சொல்றதுக்கு நாலு பேர் வரமாட்டா ஏன்னா வந்து திட்டு விழுமே நம்ம என்னத்துக்கு தேவையில்லாத அவளுக்கு போய் நல்லது கெட்டது சொல்லணும் அப்படின்னு வந்து இன்னைக்கு ஒதுங்கி நிக்கிறவா தான் ஜாஸ்தி அந்த மாதிரி இல்லாத சுகிருத்தாக நல்ல நண்பனாக இருந்து கொண்டு தம்பின்னு மாத்திரம் சுஹிருத் அஹம் அகம் நண்பனான நான் சுவபுரியாக நிரியாபிதா ஏன்னா அந்த யுதிஷ்டிர சாரி திருதராஷ்டிரன் வந்து ஸ்வபுத்திரான சமனுபிரதேன தன் பிள்ளைகளை பின்தொடர்ந்து செல்கின்றவரான ஏன எந்த திருதராஷ்டிரனால் சுகிருத்து அகம் நண்பனான நான் சுவபுரியாக தன்னுடைய நகரத்தில் இருந்து பஞ்சமி அங்க நிர்யாபிதா வெளியேற்றப்பட்டேனோ யகா எந்த ஒரு திருதராஷ்டிரர் ஆஹ் பிராத்ரே பரேதாய பிராத்ரே உயிரோடு காலம் சென்றவரான பரேதாய மிருதாய மரணமடைந்தவரானே பாண்டுவனிடத்தில் பாண்டுவை குறித்து விது துருகே துருகேன துரோகத்தை காண்பித்தார் பாண்டுவை குறிச்சு என்ன துரோகம் காண்பிச்சார் திருத்ராஷ்டிரம்னா தத் புத்திர துரோகேன அவர்களுடைய பிள்ளை அதாவது அப்பா போன உடனே அப்பா ஸ்தானத்துல இருந்துட்டு தன்னோட புள்ளையா பார்த்துக்க வேண்டிய அந்த குழந்தைகளை குறிச்சு தன்னோட புள்ளைய வந்து நீ எந்துக்காக அவளை வந்து இது பண்ற அவளை குறிச்சு துரோகம் பண்ணணும்னு சொல்லி துரோகம் செஞ்சார் இல்லையா துரோகம் செய்யறதுன்னா இன் ஆக்ஷன் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் ஹேட் ஒண்ணுமே நம்ம பண்ணலன்னா கூட அந்த இடத்துல தடுக்கிறதுக்கு உண்டான சகலவிதமான ஒரு ரைட்டும் திருதராஷ்டனுக்கு இருந்தது அந்த சபையில திரௌபதிக்கு நடந்த அவமானத்தை தடுத்துருக்கலாம் ஆனால் புள்ள சொல் பேச்ச கேட்டு அவரும் வந்து குவைட்டா இருந்தார் தட் இனாக்ஷனுமே உங்களுக்கு வந்து அந்த பிள்ளைகளை குறிச்சு ஒரு துரோகம் இந்த இடத்துல வந்து துருகங்கிற தாத்துவுக்கு யார குறிச்சு துரோகம் செய்கிறோமோ அந்த பர்சனை வந்து போர்த் கேஸ்ல போடணும் சதுர்த்தி விபக்தி தான் இங்க பிராத்ரே பரேதாய பிராத்ரே மரணம் அடைந்தவரான தம்பியினிடத்தில் எவர் செய்தாரோ தம் அவரை குறித்து தன்னுடைய ஒரு ஸ்தானத்திலிருந்து கீழே விழு விழுகின்றவரான ஒரு ரொம்ப நீச்சமான ஒரு ஸ்தானத்துக்கு செல்கின்றவரான அவரை குறித்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அவரை குறிச்சு உம்

பரசுராமர் இல்லையா அவர் கோடாலி பல்ராமர் வச்சு பிளவு ஏர் ஏர் அந்த கலப்பையா ஆமா கரெக்ட் ஆமா அவர் வச்சு கலப்பை இவர் பரசுராமர் வச்சு இருக்கிறது கோடாளி அது வந்து ஆக்ஸ் இட் இஸ் நாட் அ பிளவ்